மாண்புமிகு இடையிலையும் புரட்சித்தலை அம்மாவுடைய வழிகாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் ஒருங்கிணைந்து இன்று தமிழகத்தில் பல்வேறு துறைகளில் அனைத்து துறைகளிலும் பல்வேறு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். தமிழகம் ஒரு முன்னோடி மாநிலமாக இன்றைக்கு தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறையின் மூலமாக வழங்கப்படுகிற மடிக்கணி என்று சொல்லப்படுகிற லேப்டாப் நேற்றைய தினம் தொலைக்காட்சியை நான் பார்த்தேன். அது மாணவர்களுக்கு ஒழுங்குபடுத்தி வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோள் எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எங்களை பொறுத்தவரையிலும் அனைத்து மாணவர்களுக்கும் வழங்குவதற்கு அரசு ஆணையிட்டிருக்கிறது. குறிப்பாக 11-12 படிக்கின்ற மாணவர்கள், +1, +2 படிக்கின்ற மாணவர்கள் இன்று புதிதாக வழங்கப்பட்டிருக்கிற கரிக்குலம் என்று சொல்லப்படுகிற புதிய பாடத்திட்டங்கள் சிலபஸ் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே தான் சிறப்பான முறையிலே அந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. QR கோடு என்று சொல்லப்படுகிற குயிக் ரெஸ்பான்ஸ் என்று சொல்லப்படுகிற அதை மடிக்கணியிலே அவர்கள் டவுன்லோட் செய்து கொண்டு படிப்பதற்கும் வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாடத்திட்டத்தை மாணவர் படிக்க வேண்டும் என்று சொன்னால் குறைந்தது 240 நாட்கள் தேவைப்படுகிறது. பள்ளிகள் நடைபெறுகிற நாட்கள் 210 நாட்கள். இயற்கை சூழல்கள் ஏற்படுகிற போது போன ஆண்டு 192 நாட்கள் மட்டும்தான் நடைபெற்றது. ஆகவே இதை மனதிலே கொண்டுதான் +1, +2 படிக்கின்ற மாணவர்களுக்கு இந்த மடிக்கணினி முதற்கட்டமாக நாங்கள் வழங்கி வருகிறோம். இப்போது 17-18 இருக்கின்ற மாணவர்கள் தங்களுக்கும் வழங்கப்பட வேண்டும், எங்களுக்கு வழங்கப்படவில்லை என்று குறிப்பிட்டார்கள். அதில் படிக்கின்ற மாணவர்கள் 40% மாணவர்கள் தான் உயர்கல்விக்கு சென்றிருக்கிறார்கள். இப்போது படிக்கின்ற மாணவர்கள் அனைவரும் சிறந்த கல்வியை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு மட்டுமல்ல, இவர் எதிர்காலமே இதிலே தான் இருக்கிறது. +2 முடித்துவிட்டு செல்கிற போது தான் உயர்கல்விக்கு செல்வதற்கு எதிர்காலம் அமைந்திடல் வேண்டும் என்ற முறையிலே இது நம்முடைய முதலமைச்சருடைய ஆணைப்படி முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டு இன்று ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆணைகளை உங்களிடத்திலே தருகிறோம். 17-18 படிக்கின்ற மாணவர்களுக்கு வழங்குவதற்கும் ஆணையிடப்பட்டிருக்கிறது. 4வது கட்டமாக அவர்களுக்கு வழங்குவதற்கும் அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது என்ற ஆணை அவரிடத்திலே காட்டியதற்கு பிறகு கூட மாணவர்கள் அதிலே சில இடங்களிலே தேவையற்ற ஒரு போராட்டத்தை ஒரு இடங்களில் நடத்தினார்கள். அது வேதனைக்குரிய ஒன்று. 2 காலம் வழங்காமல் இருந்த மாணவர்களுக்கு இப்போது வழங்குகிறோம் என்று சொன்னதற்கு பிறகு இப்போதே எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைப்பது நியாயமற்றதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் படிக்கின்ற இளைஞர்கள் பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்குத்தான் மடிக்கணினி வழங்க வேண்டும் என்பதுதான் அரசுடைய நோக்கம். ஆனால் பள்ளி முடித்துவிட்டு செல்கிற மாணவர்களுக்கும் நாம் வழங்குகிறோம் என்று சொன்னால் மனிதநேயத்தோடு அவர்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம். அதை ஏற்று மாணவர்கள் குறிப்பிட்ட ஒரு 3 மாத காலம் அல்லது 4 மாத காலத்திற்கு பிறகு அவர்களுக்கும் கிடைக்கும். ஆகவே அருகூர்ந்து மாணவர்களாக இருக்கின்றவர்கள் இது போன்ற கடமை உணர்வோடு உங்களுடைய இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு கிடைக்கின்ற அந்த பணிகளை தங்குதடையில்லாமல் கிடைப்பதற்கு நீங்கள் உறுதுணையாக இருந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த அரசின் சார்பாக நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல் நம்முடைய அரசுடைய பணிகள் எதுவாக இருந்தாலும் இந்த அரசு சிறப்பான முறையில் இன்றைக்கு ஆற்றி வருகிறது. குறிப்பாக நம்முடைய அரசுடைய கொள்கை முடிவுகள் என்ன என்று சொன்னால், கேட்கின்ற போது எதுவாக இருந்தாலும் நியாயத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் முழுமையாக இருந்து எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு கோரிக்கையும் அரசு சிறப்பான முறையில் நிறைவேற்றி வருகிறது. குறிப்பாக நம்முடைய அரசின் நோக்கம் இன்று காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற நம்முடைய அந்த ஆன்மீகத்துடைய நிகழ்ச்சிகள் வருகின்ற 1ஆம் தேதியிலிருந்து நிறைவேற இருக்கிறது. 40 நாட்கள் தொடர்ந்து. ஆகவேதான் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் காலை 8:30 ஆரம்பித்து 1:30 வரையிலும் தொடர்ந்து பள்ளிகளை முடித்துவிட்டு மாணவர்கள் அந்த நகரத்திற்குள்ளே இருக்கிற பள்ளிகளில் இருந்து வெளியேற வேண்டும். இல்லை என்று சொன்னால் நகரத்தில் கூட்டங்கள் வருகின்ற போது மாணவர் நெரிசலில் அங்கே இடர்பாடுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கின்ற முறையில் அவர் அதை அனுமதித்திருக்கிறார்கள். ஆகிய அந்த பணிகளும் அரசிடத்திலே ஒப்புதல் பெற்று, முதலமைச்சரிடத்திலே ஒப்புதல் பெற்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த அனுமதியை பெற்று வழங்கியிருக்கிறார் என்பதையும் நான் அந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக சில இடங்களிலே பார்க்கின்ற போது நம்முடைய ஒரு பள்ளிகளில், தனியார் பள்ளிகளிலே தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறது.
ஆகவே ஒரு நேரம்தான் அந்த பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கிறது என்று கூட வந்தது. உடையாக எங்களுடைய துறையினுடைய முதன்மை கல்வி அலுவலரை அங்கே அனுப்பியிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் தேவையான தண்ணீரை வழங்க வேண்டிய கடமை, கட்டமைப்பு வசதிகளை செய்ய வேண்டிய கடமை தனியார் பள்ளியில் இருக்கிற ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் இருக்கிறது. அதை சரியான முறையில் கடைபிடிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் நாங்கள் வைத்திருக்கிறோம். அப்படி தவறாமல் அந்த கடைபிடிக்காமல் இருக்கின்ற எந்த பள்ளிகளாக இருந்தாலும் எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிற போது அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும். எதிர்பார்ப்பு என்பது இரண்டாண்டு காலம் எதிர்பார்ப்பு வந்து வழங்காத நேரத்தில் 17-18 முடித்துவிட்டு சென்ற மாணவர்கள் இப்போது இதற்காக போராடுவது என்பது நியாயமற்ற ஒன்று. நாங்கள் வழங்குகிறோம் என்று ஆணையிட்டதற்கு பிறகு இப்போதே வழங்க வேண்டும் என்று கேட்பது, இன்று படிக்கின்ற மாணவர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறையின் மூலமாக வழங்கப்படுகிற இந்த மடிக்கணி என்பது பெரும் பயனை தரப்போகிறது என்ற முறையிலே தான் அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கி தந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே கல்லூரிக்கு சென்ற மாணவர்கள் இப்போது மடிக்கணி இருந்தால் மட்டும்தான் படிக்க முடியும் என்பது அல்ல. இங்கே இருக்கின்ற மாணவர்களுக்கு இப்போது புதிதாக கொண்டு வந்திருக்கிற இந்த சிலபஸிலே இருக்கின்ற பாடத்தை படிக்க வேண்டும் என்று சொன்னால் ஓய்வு கிடைக்கின்ற போது படிக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த மடிக்கணினியை டவுன்லோட் செய்து படிப்பதற்கான பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். ஆகிய மாணவ செல்வங்களாக இருக்கின்ற அத்தனை பேருக்கும் நம்முடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு, இந்த இளைஞருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு, அவருடைய எதிர்காலம் எப்படி அமையப் போகிறது என்று சொன்னால் பிளஸ் டூ முடித்ததற்கு பிறகு அவர் எடுக்கின்ற மதிப்பெண்ணை வைத்துத்தான் எதிர்காலமே அவர்களுக்கு அமைய இருக்கிறது. கல்லூரிக்கு சென்ற மாணவர் ஒரு இடத்திலே தாங்கள் கல்லூரிக்கு சென்று படித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவர்களுடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு அவரும் உதவி செய்ய வேண்டும் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக விரைவிலே அவர்களுக்கும் கிடைப்பதற்காக ஆணை இடப்பட்டிருக்கிறது. அதற்கான பணிகள் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விரைந்து அவர்களுக்கும் வழங்கப்படும். இதுவரையிலும் இந்தியாவிலே இல்லாத அளவிற்கு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் பொறுப்பிலே இருக்கின்ற போதுதான் 37 லட்சம் மடிக்கணினி வழங்கினார். நம்முடைய அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு என்று நம்முடைய அரசின் சார்பாக ஆண்டுதோறும் 540,000 மடிக்கணி என்ற முறையில் தொடர்ந்து நாம் அந்த மடிக்கணினியை வழங்கி கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் ஏறத்தாழ 20,016 மடிக்கணிகள் இன்று தமிழகத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கின்ற போது நம்முடைய மாணவருடைய எண்ணிக்கைக்கு மேல் நாம் மடிக்கணினியை வழங்கி ஒரு சரித்திர வரலாற்றை தமிழகத்திலே தான் படைத்திருக்கிறோம். இனி எதிர்காலத்திலே அப்படி இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் படுத்தி முடித்துவிட்டு செல்கிற மாணவருக்கு வழங்குவதை காட்டிலும் படிக்கின்ற மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய நோக்கத்தோடு தான் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கின்ற மாணவர்களுக்கு இந்த ஆண்டு இப்போதே மடிக்கணினி வழங்கி கொண்டிருக்கிறோம். பள்ளி திறந்து கிட்டத்தட்ட 3ஆம் தேதி திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதம் இறுதிக்குள் அந்த மடிக்கணினி வழங்குவதற்கு வேகமாக விரைவாக அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். இது தமிழகத்தின் வரலாற்றில் பிளஸ் ஒன் படிக்கின்ற மாணவர்களுக்கே நாங்கள் வழங்குகிறோம். அதுதான் ஆச்சரியம். இதற்கு முன்னாலே பிளஸ் டூ படித்த முடித்துவிட்டு சென்ற மாணவருக்கு வழங்கப்பட்டதை மாற்றி படிக்கின்ற மாணவர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நோக்கத்தோடு தான் பிளஸ் ஒன் படிக்கின்ற பிளஸ் டூ படிக்கின்ற மாணவர்களுக்கு இரண்டு கட்டமாக அவர்களுக்கு சேர்ந்து வழங்குகிறோம். இல்லை, இப்போது 11 லட்சம் மாணவர்களுக்கு பள்ளிகளில் வழங்கி கொண்டிருக்கிறோம். அது உங்களுக்கு அந்த டேக் போட்டு கண்டினியூஷன் இல்லை. ஒரு 15ஆம் தேதிக்குள் அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள் அனைத்து மாணவர்களுக்கும் 70 லட்சம் மாணவர்களுக்கும் வழங்குவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதுவும் குறைந்த விலையில் சிறந்த ஸ்மார்ட் கார்டு இப்போது வழங்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் பார்க்கின்ற போதே தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே அந்த அளவிற்கு இந்த அரசு சிக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. அச்சு அடிக்கப்படவில்லை என்று சொல்வதை காட்டிலும் அந்த சில பள்ளிகளுக்கு மட்டும், எல்லா பள்ளிகள் என்று குறிப்பிட முடியாது, ஒரு ஒரு பாடத்திட்டங்கள் அவருக்கு சென்றடையவில்லை என்று குறிப்பிட்டார்கள். ஏனென்று சொன்னால் அதில் இருக்கின்ற நிலைகள் என்ன என்று சொன்னால் 3, 5 படிக்கின்ற மாணவர்களுக்கு மட்டும்தான் அது குறிப்பிட்ட பாடத்திட்டங்கள் 2 பாடத்திட்டங்கள் சென்றடையவில்லை என்று சொன்னார்கள். அது விரைந்து செல்லுவதற்காக நடவடிக்கை மேற்கொண்டு அந்த பணிகளை விரைந்து செய்து கொண்டிருக்கிறோம். 8 வகுப்பிலும் உங்களுக்கு அச்சமே தேவையில்லை, ஆனால் ஆன்லைன் மூலமாகவே அந்த பாடத்தை படித்துக் கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதையே வேணாலும் டவுன்லோட் செய்து படிக்கலாம். இல்லை என்று சொன்னாலும் கூட 8ஆம் வகுப்பறையிலும் நம்முடைய தேர்வு முறைகள் தான் எழுதுகிறோமே தவிர தேர்விலே யாரும் தோல்வியடைவதில்லை.
அடிப்படை வசதிகள் இல்லாமல் நிறைய அரசு பள்ளி கட்டிடங்கள் வந்து இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. குறிப்பாக இந்த சிதம்பரம் தொகுதிக்கு உட்பட்ட ஒரு பள்ளியில் வந்து காம்பவுண்ட் சுவர் இல்லை, கழிவறை வசதி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சட்டமன்ற உறுப்பினர், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் போய் பார்த்துட்டு வந்து அவருடைய நிதியை பயன்படுத்தணும் சொல்லியிருக்காங்க. இப்படி இத்தனை பள்ளிகள் இருக்குது. ஏற்கனவே தனியார் உதவியோடு பல பள்ளி கட்டிடங்களை வந்து மேம்படுத்துறதுக்கு ஒரு திட்டம் சொல்லியிருந்தாங்க. இதுவரையிலும் நம்முடைய அரசின் சார்பாக 102 கோடி ரூபாய் தனியார் பங்களிப்புகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. புதிய கட்டிடங்கள், கழிப்பிட வசதிகள், சுற்றுச்சுவர்கள், ஆய்வுக்கூடங்கள் என்று பல்வேறு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்முடைய அரசின் சார்பாக முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள், நவார்டு மூலமாகவே விரைந்து எல்லா பள்ளிகளுக்கும் கழிப்பிட வசதியும் சுற்றுச்சுவரும் அமைத்து தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு மதிப்பீடுகள் செய்ய சொல்லியிருக்கிறார்கள். அந்த மதிப்பீடு இன்னும் ஒரு மாத காலத்திலே அது தயார் செய்யப்படும். விரைந்து அவர் 6 மாத காலத்திற்கு பிறகு எல்லா இடங்களிலும் அங்கே சுற்றுச்சுவர்கள் கழிப்பிட வசதிகள் சரியாக அமைவதற்கு தனியாகவே இதற்கு ஒரு திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் ஆணையிட்டு இருக்கிறார், அதன் அடிப்படையில் அது நிறைவேற்றப்படும். இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில் ஒப்பீனியன் சொல்றது இந்த மந்தோட தான் முடியுது, நீங்க என்ன எக்ஸ்டென்ஷன் பண்ணணும் நீங்களும் சொல்லியிருந்தீங்க. இல்லை இல்லை, எங்களை பொறுத்து கொள்ளுங்கள். நாளை மறுதினத்திற்குள் முதலமைச்சரே அதற்கான கடிதங்களை பாரத பிரதமருக்கு அனுப்ப போகிறார். தமிழ் புக்கில் சார், ஆஞ்சநேயர், இ இமயம், இ ஈசன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக பின் பண்ணியிருக்கு. இல்லை சில சர்ச்சைக்கு இல்லை இல்லை, என்னென்னா சில இடங்களிலே வந்து தயாரிக்கின்ற போது சிறு சிறு அங்கே இருக்கின்ற பேராசிரியர் பெருமக்கள் கல்வியாளர்கள் தான் அதை தயாரித்து தருகிறார்கள். இப்போது புதிதாக தயாரிக்கப்படுகிற போது ஒரே நேரத்தில் போன ஆண்டு 4 பாடத்திட்டங்கள், இந்த ஆண்டு 8 பாடத்திட்டங்கள் மாற்றுகிற போது சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கின்ற போது குறைபாடுகளை நீங்கள் சுட்டி காட்டுகிற போது ஆன்லைன் மூலமாகவே இது அடுத்த ஆண்டு தொடராது என்பதை நாங்கள் வெளியிட இருக்கிறோம். ஆகவே அந்த அச்சம் தேவையில்லை. ஏனென்று சொன்னால் பிரிண்ட் எடுத்து மாணவருக்கு சென்று விட்டது. உடனடியாக நீங்கள் அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி மாற்றி அமைக்கிறது தான் என்ற நிலை இருக்கிறது. இது போன்ற சின்ன சின்ன குறைபாடுகள், அதே தேசிய கீதத்தில் கூட சொல்லியிருக்கிறீர்கள், இது போன்ற எந்த குறைபாடுகளாக இருந்தாலும் அந்த உரிய அதிகாரி மீது நாங்கள் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம். அவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது, அதற்கான பதில் வந்தவுடனே அவர் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதேபோல் இந்த காலதாமம் ஏற்பட்டதற்கே ஒரு காரணம் என்ன என்று சொன்னால், ஒரு சில பேராசிரியர் பெருமக்கள் தங்கள் பணிகளை வேகமாக விரைவாக ஆற்ற இயலாத காரணத்தின் அடிப்படையில் காலதாமம் ஏற்பட்டது. அவர்களும் மாற்றுவதற்கு உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. கொள்கையை பொறுத்தவரை நம்முடைய தமிழக அரசுடைய கொள்கை என்ன என்பதை நாளை முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமரோடு தொடர்பு கொண்டு அதற்கான பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். நேற்றைய தினமே முதலமைச்சர் எங்களோடு கலந்து உரையாடி இருக்கிறார்கள். அவர் நாளை மறுதினத்திற்குள்ளே அதற்கான பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. என்ன கொள்கை முடிவு என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு அரசு பள்ளிகளில் வந்து மாணவர்கள் இன்னைக்கு இந்த ஆர்டி அட்மிஷன் ஒரு மேஜர் ரோல் இருக்கு அப்படிங்கிறத கருத்தாரு. கர்நாடகாவில் வந்து அரசு பள்ளி இல்லாத இடத்துல மட்டும்தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அதே போல தமிழகத்திலும் 1.5 லட்சம் சேர்த்துட்டு இல்லை இல்லை, இதெல்லாம் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஆங்காங்கே இருக்கின்றவரும் எனது கருத்துக்களை உங்களுக்கு போன பத்திரிகை நண்பரும் தொலைக்காட்சி நண்பரும் சொல்லியிருக்கிறீர்கள். வருகின்ற ஆண்டில் எங்கெங்கே பள்ளிகள் இருக்கிறதோ அந்த பள்ளிகள் அருகாமலே இருக்கிற பள்ளிகளில் இருக்கின்ற போது தனியார் பள்ளி ஆர்டி ஆக்ட் மூலமாக அதை அமுல்படுத்துவதை அரசு அதற்கான பணிகளை எப்படி நாம் நிறைவு செய்வது என்பதை ஆய்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது அந்த பள்ளிகள் தனியார் பள்ளியை காட்டிலும் அரசு பள்ளியிலே அந்த மாணவரை சேர்க்க வேண்டும் என்ற நிலையும் உருவாக்குவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. போன ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு 127 கோடி ரூபாய், போன ஆண்டு 87 கோடி ரூபாய், இந்த ஆண்டு அதைவிட குறைப்பதற்கான நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். ஏனென்று சொன்னால் இதற்கு முன்னால் நீங்கள் இருந்திருக்கக்கூடும், ஆன்லைன் மூலமாகத்தான் பதிவு செய்ய வேண்டும் என்ற நிலையை நாங்கள் உருவாக்கினோம். அப்படி வருகின்ற போது எந்த இடத்திலும் தவறுகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்று சொன்னால் நீங்கள் ஆர்டி ஆக்டில் ஒரு மாணவரை யார் சேர்த்திருக்கிறார், எந்த பள்ளியில் என்று பட்டியல் கேட்கின்ற போது ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யவில்லை என்று சொன்னால் ஒரு விண்ணப்பத்தையே வாங்கி வைத்துக்கொண்டு அவர் அந்த பதிவு செய்து விடுகிறார்கள். அந்த நிலை கூட இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் ஆன்லைன் மூலமாக எவ்வளவு பேர் பதிவு செய்தார்கள், எவ்வளவு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார், எந்த பள்ளி என்பதும் எங்கள் பட்டியலிட்டு
அதை மானிட்டர் செய்து நாங்கள் கையில் வைத்துக் கொண்டிருக்கோம். இதற்கு முன்னாலே இந்த நிலைகள் இல்லை. இதற்கு முன்னாலே ஆர்டி ஆக்டிலே இருக்கின்ற ஒரு மாணவரும் சேர்த்துக்கொள்வார்கள், அவரிடத்தில் பீஸும் வாங்குவார்கள். சில இடங்களில் அந்த தவறுகளை கூட தவிர்ப்பதற்கு எந்தெந்த இடத்திலே எப்படி தவறு நடைபெறுகிறது என்பதை ஆய்ந்தாய்ந்து நாங்கள் பணியாற்ற வேண்டியிருக்கிறது. ஆகவே அந்த பணிகளும் நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம். உங்கள் கோரிக்கையும் மிக விரைவிலேயே அரசு பரிசீலிக்கும். இரண்டு நாட்கள் பொறுத்திருங்கள். அதற்காக ஒரு என்ன மாற்றம் வரப்போகுது, ஒரு மாற்றங்கள் வரப்போகிறது. அது முதலமைச்சர் கோப்பு அவரிடத்தில் இருக்கிறது. இன்று நான் அவர் சந்தித்ததற்கு பிறகு அவர் அனுமதியை பெற்று நான் உங்களிடத்திலே சொல்கிறேன். ஏனென்று சொன்னால், இன்று சிபிஎஸ் போன்ற பள்ளிகளிலே நான் போட்டி போட்டுக்கொண்டு மாணவர் செல்வதற்கு காரணமே அங்கே 5 பாடத்திட்டங்கள் இருக்கிறது என்று மாணவர்களுக்கு இருக்கிறது என்றே இருக்கிறது. நாம் எப்படி கொண்டு வந்தால் அது சரியாக இருக்கும் என்பதை நாங்கள் ஆய்ந்து வருகிறோம். அது சில பேர்கள் வந்து 6 பாடத்திட்டங்கள் தொடர்ந்து நடை, மொழி பாடங்கள் என்றைக்கும் நிலையாக இருக்கும், ஆனால் அதுபோன்ற நிலைகள் இருக்கிறது என்பதை மனதில் கொண்டு முதலமைச்சர் ஒப்புதல் பெற்றதற்கு பிறகு அதை பற்றி வெளியிடுவோம். தனியார் பள்ளிகளுக்கு கட்டண நிர்ணய எங்களுடைய நிலைகள் மாச்சிலாமணி என்ற உயர்நீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதியின் மூலமாக தனியார் பள்ளியில் எவ்வளவு கட்டணங்கள் செலுத்தப்படும் என்பதை நாங்கள் பட்டியலிட்டு தந்திருக்கிறோம். அப்படி கூடுதலாக பெற்றிருப்பார்களேயானால் அதை வருகின்ற 6 மாதத்திலே அவர்கள் அதை திருப்பி அவர்களுக்கு அதை அட்ஜஸ்ட் செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் எந்த பள்ளிகள் அது மாதிரி கூடுதலாக பெற்றிருக்கிறார்களோ கட்டணத்தை, அந்த பள்ளிகள் மீது கட்டணம் செலுத்தப்பட்டவர்கள் எங்கள் மீது கடிதங்கள் கொடுப்பார்கள், ஆனால் அல்லது எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தாலும் கூட போதும், உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இல்லை, வெளியிட நேற்றைய முன்தினம் தான் அந்த கூட்டமே நடைபெற்றது. மார்ச் மாதம் இல்லை, என்ன எங்களுக்கு இல்லை எங்களுக்கு இல்லை எங்களுடைய நிலைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். 60 நாட்கள் உங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற போது எந்த செய்திகளும் நாங்கள் வெளியிட இயலாது, உங்களுக்கு தெரியாது ஒன்றில்ல. எந்த அரசுடைய கோப்புகளோ அரசோ நாங்களோ இந்த கட்டடத்திலே வந்து அரசு அதிகாரியோடு பேச இயலாது. கோட் ஆஃப் கான்டக்ட் அதனுடைய மூலமாக 62 நாட்கள் எந்த தடைகளும் இருந்தது. இதற்கு பிறகு நாங்கள் வேகமாக விரைவாக இந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். ஆகவே தான் காலதம்பம் ஏற்பட்டிருக்கிறது. இனி எதிர்காலத்தில் நீங்கள் சொல்வதைப் போல மார்ச் மாதமே நாங்கள் அதை அறிவித்து வருவோம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.